இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வெர்சஸ் குஜராத் ஃபைனல் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் பிவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் வந்து இது வந்து ராத்திரியில் நடக்குதுன்றதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாதகமாக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம். ஸோ இங்கே ஸ்பின்னர்ஸும் பேட்ஸ்மென்ஸும் கண்டிப்பாக ஒரு டாமினண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதேமாதிரி பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற பேசஸ் இங்கே வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ ட்ரீம் லெவல் டீம் பார்த்தலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டிவான் கான்வே, ஒரு டிஃபெண்டரும் ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா இங்கே இன்னும் ரெண்டு கீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, விருதமன் சாகா அண்ட் எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50% நீங்கள் விருதமன் சாகாவே எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்ஸ் தாண்டி இங்கே பவுலர்ஸ் இந்த மேட்சுக்கு நிறையா வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு போகலாம். அப்படி இல்லை நீங்கள் அங்கே யாராவது விடுறதா தான் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா விருதமன் சாகாவை பிக் பண்ணலாம். ஒரு டீசென்டான ஒரு பிக் தான் என்ன கேட்டிங்கன்னா சொல்லலாம். பட் டிவான் கான்வே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சிவம் துபே, சுப்மன் கில், ருத்ராஜ் கைக்வாட். அடுத்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா தீபக் சஹர், முகமது ஷமி, மோஹித் சர்மா, ராஷித் கான், பத்திரனா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுப்மன் கில்லை கேப்டனாகவும் ராஷித் கான வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு இது வந்து ஹோம் கிரவுண்டுன்ற அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இந்த ஐபிஎல் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ஸுமே அகமதாபாதில் நடக்கக்கூடிய மேட்சஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கடைசி ரெண்டு மேட்சாக 200 அடிச்சிருக்காரு, எனக்குள்ள செம்ம கான்ஃபிடன்ஸில் இருப்பார். பட் ஸ்டில் அதே வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணுறவங்க நடுவில் எதனா ஒரு மேட்ச் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க. மேபி அது இந்த மேட்சாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கான்ஃபிடன்ஸை மட்டும் நான் நம்பி நான் வந்து சுப்மன் கில்லோட போனேன். அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன் ரஷித் கான். ஸோ கண்டிப்பாக ரெண்டு விக்கெட்டாவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவார். அதுவும் இந்த ட்ராக் கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டும் கொடுக்கும். ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னுடைய ஒரு ட்ரீம் லெவல் டீம்.